திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆதி திராவிடர் நல விடுதி மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து பள்ளி மாணவிகள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். ஆயக்குடி பகுதியில் உள்ள இந்த விடுதியில் மாணவிகள் உணவருந்துவதற்காக காத்திருந்த போது திடீரென மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்தது. அதில் பள்ளி மாணவிகள், பெண் சமையலர் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் மாணவி ஒருவரும் சமையலரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை தொடர்ந்து பழனி கோட்டாட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விடுதியை தற்காலிகமாக பூட்டினர். மேலும் மாணவிகள் அருகே இருக்கும் விடுதியில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விடுதியின் மேற்கூரை பழுதடைந்திருப்பது குறித்து ஆதி திராவிடர் நல விடுதி ஊழியர்கள் மாவட்ட கல்வித்துறைக்கு ஏற்கனவே தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது.